இன்றைக்கு நாம் உலா போகவுள்ள நூல் ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதியுள்ள அர்த்தமுள்ள அரட்டை என்கின்ற நூல். பொதுவாக நாம் பொழுதுபோக்கிற்காக பயனற்ற விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பதை அரட்டை அடிப்பது என்பதாக நாம் பேசுவது உண்டு. ஆனால் அந்த மதிப்பு வாய்ந்த பேச்சுக்களை நாம் ஏன் பேசுவது இல்லை? பொதுவாக மக்கள் கூடியிருக்கின்ற இடங்களில் ஒரு பொழுதை கடத்துகின்ற நோக்கில் பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் யாரையோ பற்றியதான ஒரு புரணியாக அமைந்து விடுவதை பார்க்கலாம். எனவே மதிப்பு வாய்ந்த விஷயங்கள் நம்மிடையே அரட்டையாக வெளிப்பட்டால் எப்படி இருக்கும்? எனவே இந்த நூல் முழுவதுக்குமாக ஒரு மதிப்புமிக்க உலகத்தினுடைய பல்வேறு அறிவியல் வரலாற்று நிகழ்வுகளை பற்றியெல்லாம் பேசும் விதமாக இந்த நூலை அமைத்திருக்கிறார்கள். ராஜேஷ்குமார் அவர்கள் ஒரு 2000 நாவல்களை எழுதியிருக்கின்றார். அந்த நாவல்கள் அனைத்துமே கிரைம் நாவல் என்கின்ற பெயரில் துப்பறிகின்ற கதைகளை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கின்றன. ஒரு திடுக்கிடுகின்ற ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை தொடர்ந்து அதற்கு பின்னால் நடந்தவைகள் என்ன என்கின்ற அந்த குற்ற நோக்கில் ஆராய்கின்ற நாவல்களாக அவைகளெல்லாம் அமைந்திருக்கின்றன. அதிலிருந்து மாறுபட்டு அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்தான் அர்த்தமுள்ள அரட்டை என்கின்ற இந்த நூல். அந்த நூலினுடைய முன்னுரையில் இந்த நூல் பற்றியதான ஒரு குறிப்பை கொடுக்கின்றார்கள். கல்லை போன்று கடினமாக இருக்கின்ற விஷயங்களை கூட வெள்ளித்தட்டில் ஒரு கற்கண்டு போல் வைத்து கொடுத்தால் எப்படி இருக்கும்? அதுபோல் ஒரு முயற்சிதான் இந்த நூலில் அமைந்திருக்கின்ற ஒரு அறிவியல் பூர்வமான கருத்துக்களை ஒரு எளிமையாக சொல்லுகின்ற உத்தி முறை. இந்த நூலில் விவேக் ரூபல்லா என்று சொல்லக்கூடிய 2 பேர் உரையாடல் நிகழ்த்துகின்றார்கள். ராஜேஷ்குமாருடைய நாவல்களில் வருகின்ற கதாபாத்திரங்கள் தான் இந்த விவேக் ரூபல்லா என்று சொல்லக்கூடிய இருவர். இவர்களுடைய பேச்சுக்களின் வழியாக, அது மட்டுமல்லாமல் பக்கத்து வீட்டிலிருந்து வருகின்ற ஒரு சிறுமியினுடைய கேள்விகளுக்கு இவர்கள் பதில் சொல்வதன் வழியாக உலகத்தினுடைய கடுமையான அறிவியல் சார்ந்த செய்திகளெல்லாம் ரொம்ப இனிமையாக ரொம்ப சுவையாக நமக்கு இதில் சொல்லப்படுவதை பார்க்கலாம். ராஜேஷ்குமார் அவர்கள் சொல்கிறார், கதை எழுதுவது என்பது மிகவும் எளிமையான விஷயமாக இருக்கிறது. அதற்கு ஒரு உண்மை போதும். கொஞ்சம் கற்பனை குதிரை ஓடவிட்டால் அதை நாம் கதையாக்கிவிட முடிகின்றது. ஆனால் ஒரு அறிவியல் பூர்வமான கட்டுரைகளை எழுதுவது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு நேரத்தை அது எடுத்துக்கொள்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார். இப்படி அந்த நூலுக்கான பல்வேறு முகப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக விளக்குகிறார். பக்கத்து வீட்டிலிருந்து வருகின்ற அந்த சுட்டி பெண் கேட்கின்றால், டியூரா அலுமினியம் என்று சொல்கிறார்களே, அந்த டியூரா அலுமினியம் என்று சொன்னால் அது என்ன என்று கேட்கின்றாள். உடனே விவேக் பதில் சொல்கின்றார், அது ஏரோப்ளேனில் விமானங்கள் தயாரிப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு அலுமினியம் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஏன், நாம் வீட்டில் பயன்படுத்துகின்ற அந்த அலுமினியத்திலிருந்து இது எந்த வகையில் வேறுபட்டது என்று அந்த குழந்தை திரும்ப கேட்கின்றது. நாம் வீட்டில் பயன்படுத்துகின்ற பாத்திரங்களுக்கான அந்த அலுமினியத்தை நாம் விமானத்தில் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் காற்றினுடைய அழுத்தத்தில் அதனுடைய வேகம் தாங்க முடியாமல் அந்த அலுமினியமானது டால்டா டப்பா மாதிரி நசுங்கிவிடக்கூடும் என்று அவர் குறிப்பிடுகிறார். எனவே இந்த அலுமினியத்திற்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், அதனுடைய கடினத்தன்மை, இவைகளை ஒரு சின்ன ஒரு உதாரணத்தின் மூலமாக அவர் புரிய வைக்கின்றார். அதுபோல் ஒருவர் கேட்கிறார், ஜெட்லாக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்படி என்றால் ஜெட்லாக்னா என்ன? எங்கேயாவது நாம் மாட்டிக்கொள்கிறதா, ஆக லாக் பண்ணி விடுகிறார்களா என்று அவர் கேட்கிறார். உடனே இவர் பதில் சொல்கிறார், அது அப்படி ஒன்றுமல்ல, அது ஒரு வகையான நோய் என்று குறிப்பிடுகிறார். விமானங்களில் பயணம் செய்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய் இது என்று குறிப்பிடுகிறார். ஒரு பயணி ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பயணம் ஆகுகின்ற பொழுது கால நேரத்தினுடைய மாறுதல்களை அவருடைய உடல் ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுது இந்த நோய் ஏற்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். உதாரணத்திற்கு அவர் சொல்கின்றார், விடியற் காலை நேரத்தில் மேற்கு நோக்கி பயணமாகுகின்ற ஒரு விமான பயணத்தின் பொழுது அந்த பயணியானவர் 4 முறை கிழக்கில் சூரிய உதயத்தை பார்க்கிறார். எனவே இந்த பொழுதுகளினுடைய மாற்றத்தின் காரணமாக பகலில் தூங்கியறியாத ஒருவருக்கு ஆக பகல் வேலை இரவு வேலை என்கின்ற வேறுபாட்டிற்கு இடையில் உறக்கம் வருவதில்லை. எனவே அப்படி உறக்கம் வராத காரணத்தினால் ஆக மெலட்டோன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் அது நம்மிடையே செயல்பட தவறுகின்றது.
அதன் காரணமாக ஜெட்லாக் என்கின்ற நோய் ஏற்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். அதுபோல் நாம் சாதாரணமாக பார்க்கக்கூடிய சில காட்சிகளில் கூட ஒரு அறிவியல் மறைந்திருக்கிறது. கேள்வியாக எழுப்புகிறாங்க, வழுக்கை ஏன் ஆண்களுக்கு மட்டும் விழுகிறது, பெண்களுக்கு ஏன் வழுக்கை விழுவதில்லை என்று ஒரு பெண்மணி கேட்கிறார். உடனே அவர் பதில் சொல்கின்றார், நம் உடம்பில் இருக்கக்கூடிய குரோமோசோம்கள் என்று சொல்லக்கூடியதுடைய எண்ணிக்கை 23 ஜோடிகளாக இருக்கின்றன. இந்த கடைசியாக இருக்கக்கூடிய 23வது ஜோடி குரோமோசோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. அது பெண்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் XX என்கின்ற குரோமோசோமாகவும், அதுவே ஆண்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் XY என்கின்ற ஜோடியாகவும் அந்த குரோமோசோம் அமைந்திருக்கிறது. இந்த வழுக்கை என்பது அந்த ஒய் என்கின்ற குரோமோசோமை சார்ந்தது, எனவே அது ஆண்களுக்கு மட்டுமே உண்டு. எனவே வழுக்கை ஆண்களுக்கு உண்டு, பெண்களுக்கு பெரும்பாலும் இருப்பதில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். எனவே அவ்வளவு அழகான ஒரு கடினமான ஒரு செய்தியை மிக சுவைபட அப்படி சொல்லி போகின்றார் ராஜேஷ்குமார் அவர்கள். அதுபோல் கிரையோஜெனிக் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பக்கத்து வீட்டு பெண் கேட்கின்றார். அது ஒரு தொழில்நுட்பம், அது ராக்கெட்டில் பயன்படுத்துகின்றதான ஒரு தொழில்நுட்பம் என்று அவர் விளக்கத் தொடங்குகிறார். ராக்கெட்டினுடைய வேகம் எவ்வளவு என்று தெரியுமா என்று கேட்கிறார். ஒரு செகண்டிற்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடியது அந்த ராக்கெட். எனவே அதனுடைய கூர்மையான அந்த மூக்கு பகுதி அந்த வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அது உருகி அந்த மூக்கு வலிய ஆரம்பித்து விடலாம். எனவே அதனை சரி செய்வதற்காக இந்த கிரையோஜெனிக் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான திரவத்தை அதனுடைய அந்த ராக்கெட்டினுடைய மூக்கு பகுதியில் சேகரித்து வைக்கின்றார்கள். அதன் காரணமாக அது குளிரக்கூடிய தன்மையை கொடுக்கின்றது. எனவே வெப்பத்தை எதிர்த்து அந்த எந்த பாதிப்பும் இல்லாமல் அது விண்ணில் செல்கிறது என்று குறிப்பிடுகிறார். இப்படி நம் வானளவுக்கு இருக்கக்கூடிய அறிவியலாக இருந்தாலும் சரி, நம் உடம்பளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவியலாக இருந்தாலும் சரி, நாம் புரிகின்ற வகையில் மிக அழகாக எளிமையாக குறிப்பிடுகிறார். ஒரு கேள்வி வருகிறது, நம் உடம்பில் உறுப்புகளிலேயே ஓய்வெடுக்காத உறுப்பு ஏதாவது இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். நம் உடனே பதில் சொல்லிவிட முடியும், இருதயம் என்பது ஓய்வெடுப்பதில்லையே, 24 மணி நேரமும் அது துடித்து கொண்டே இருக்கிறது என்று நாம் சொல்வோம். அவர் அதற்கு ஒரு பதில் சொல்கின்றார், ஆனால் அது கொஞ்சம் பொய் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், அந்த இதயமானது யாருக்கும் தெரியாமல் கள்ளத்தனமாக ஒரு ஓய்வை எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறது. லப் டப் லப் டப் என்று அது துடிக்கின்ற அந்த இடைவெளியில், அது ஒரு லப் டப்புக்கும் இன்னொரு லப் டப் என்கின்ற அந்த ஒலிக்கும் இடையில் அது ஒரு மைக்ரோ செகண்ட் அளவில் ஓய்வெடுத்துக் கொள்கிறது. இப்படி அது ஓய்வெடுப்பதை நாம் கணக்கெடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மொத்த வாழ்நாளில் 5 முதல் 6 ஆண்டுகள் வரைக்குமாக அது ஓய்வெடுத்து கொண்டதாக நாம் கணக்கு எடுத்து கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிடுகிறார். எனவே இப்படி அந்த அறிவியல்களுக்கு பின்னால் ஒரு இயல்பாக ஒரு கதை சொல்கின்றவருடைய தன்மையை ஒட்டி, ஸோ அதில் இருக்கக்கூடிய சுவையான பகுதிகளை நமக்கு அவர் எடுத்து காட்டுகின்றார். ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள், மனம் என்பது எங்கே இருக்கிறது? ஆக பொதுவாக நம் மனசை இங்கே இருப்பதாக சொல்கின்ற ஒரு மரபு உண்டு, ஸோ அது இதயத்தில் இருக்கிறது என்பதாக. ஆனால் உண்மையில் மனம் என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், மூளையில் தான் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த இதயத்திற்கும் மனதிற்கும் சம்பந்தம் இல்லையா என்று கேட்டால், மூளையினுடைய செயல்பாடுகளின் மாற்றத்திற்கு ஏற்ப இதயத்தினுடைய ஒரு தன்மை மாறுபடுகிறது என்று குறிப்பிடுகிறார். உதாரணத்திற்கு அந்த மூளையினுடைய செயல்பாட்டில் ஒரு பெரிய சந்தோஷமான செயல் என்று சொன்னால் உடனே இதயமானது லேசாகி விடுகிறது. இந்த மூளையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு பெரிய துக்கமான நிகழ்வு என்று சொன்னால் உடனே இந்த இதயம் கனமாகி விடுகிறது. எனவே இதற்கு இரண்டிற்கும் சம்பந்தம் இருப்பதனால் நம் மனதை இதயத்தில் இருப்பதாக பேசிக்கொள்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். எனவே ஒரு அழகான வாழ்வியலாக ஒரு அறிவியலை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொள்வதற்கு அவசியமானது, நம்மிடையே அரட்டை அடிக்கின்ற பழக்கம் இருக்கிறது, அதற்குள் அறிவியலை வைத்தால் மிக அழகாக இருக்கும் என்பதுதான் இந்த நூல் நமக்கு தருகின்ற செய்தி.